மெயின் இலாயோ மித்தீன். புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தி சமாதானம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார் மீதும், இன்னும் இறைவனுடைய நல்லடியார் அனைவர் மீதிலும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய இஸ்லாமிய முகமனாகிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினியவர்களே, நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சூழல், உன்னை மாற்று சூழலை மாற்று. ஆகவே சூழல் நன்றாக இருக்கும்போது ஒரு மனிதன் நல்லவனாக மாறுவதும், சூழல் கெட்டு போகும்போது அந்த மனிதன் கெட்டு போவதும் அந்த சூழலை மையப்படுத்தி தான் இருக்கிறது. எந்த ஒரு விலங்கும் கெட்ட மனிதனோடு சேரும்போது அது கெட்டவனாக மாறுவதில்லை, இல்லையா? நீங்கள் ஒரு பூனையை வளர்க்கலாம், கிளியை வளர்க்கலாம், அல்லது நாயை வளர்க்கலாம், அல்லது மாட்டை வளர்க்கலாம். நீங்கள் ஒரு திருடராக இருந்தால் அது திருடாது, நீங்கள் ஒரு கொலையாளியாக இருந்தால் அது கொலை செய்யாது. ஆனால் ஒரு திருடனோடு இன்னொரு மனிதன் சேரும்போது அவனுடைய குணங்கள் அவனுக்கு தொற்றிக்கொள்கின்றன, அவனும் திருடனாக மாறுகிறான், அவனும் கொலையாளியாக மாறுகிறான். ஆகவே மாறக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன். ஆகவே சூழலை மாற்றுவது ஒரு இறை நம்பிக்கையானவருடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். அவனுடைய வாழ்வில் இந்த பணி மிக மிக முக்கியம். ஆகவே இந்த வேலையைத்தான் நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு நல்ல குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட ஒருவன் நல்லவனாக வளர்கிறான், பிறகு அவன் வெளியே வரும்போது, பள்ளிக்கோ கல்லூரிக்கோ அல்லது பணி நிமித்தமாக அவன் வெளியே வரும்போது, வெளியே ஏற்படுகின்ற சூழலின் காரணமாக அவனுடைய குணங்கள், அவனது நடவடிக்கைகள் எல்லாம் மாறுவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சாதாரண வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய சூழல் மோசமாக இருக்கும்போது சில நேரங்களில் அந்த சூழலின் காரணமாக நாம் மாறுகிறோம் அல்லது மாற்றப்படுகிறோம். நாம் வசிக்கும் இடம், நாம் பணிபுரியும் இடங்கள், அந்த இடத்திலே நல்ல சூழல் அமைந்தால் நாம் நல்லவர்களாக வளர்கிறோம். எனவே இஸ்லாம் என்ன சொல்கிறது? நீங்கள் வாழும் சூழலை மாற்றுங்கள், வாழுகின்ற சூழலை நீங்கள் மாற்றுங்கள். உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹு தஆலாவும் உங்களை மாற்றப்போவதில்லை. ஆகவே உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள். ஆகவே நல்ல சூழல் இருந்தால் அல்ஹம்துலில்லா, இறைவனுக்கு நன்றி. மோசமான கெட்ட சூழலாக இருந்தால் அந்த சூழலுக்கு அடிபணியாமல் வாழ்வது எப்படி என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால், நாம் வாழ்கின்ற மஹல்லா, நாம் வாழ்கின்ற இடம், நாம் வசிக்கும் நாடு, நாம் வேலை புரியும் இடம் நல்ல சூழலாக இருந்தால் அங்கே மனிதன் நல்லவனாக வளர்க்கப்படுகிறான். ஆகவே சூழல் என்பது இங்கு மிக மிக முக்கியமானது, அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. உதாரணத்துக்கு நாம் பார்க்கிறோம், வீட்டை சுத்தமாக வைத்துள்ள நாம் அதே குப்பையை எடுத்துட்டு போய் வெளியே போறோம், இல்லையா? அது சூழலுடைய பாதிப்பு. எச்சில் துப்புவதை கூட சர்வசாதாரணமாக நாம் செய்து விடுகிறோம். எச்சில் துப்புவதை கூட ரசுல்லாவுடைய பழக்கம் என்ன? அவருக்கு எச்சில் துப்புவதாக இருந்தால் ஒரு துணியிலே அதனை துப்பி மடித்து வைத்துக் கொள்வார்கள், பிறகு தண்ணீர் எங்கே கிடைக்கிறதோ அங்கே கழுவிக்கொள்வார்கள். இது ரசுல்லாவுடைய பழக்கமாக இருந்தது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் தொழுவோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் சர்வசாதாரணமாக வெளியே துப்பி விடுகிறோம். அதே போன்று மது ஆபாசம், இன்றைக்கு ஆய்வுகள் சொல்கின்றன, கம்ப்யூட்டரிலே பார்ப்பதை விட மொபைல் போன்ல தான் ஆபாச படங்கள் அதிகமாக பார்க்கப்படுகின்றன என்று சொல்கிறார்கள். இதனால்தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 3 வயது சிறுமி, 5 வயது சிறுமியை எல்லாம் கற்பழிக்கிறார்கள். காரணம், அந்த கெட்ட சூழலை மக்களுக்கு கொடுக்கிறார்கள். மது இன்று சர்வசாதாரணமாகிவிட்டது, சர்வசாதாரணமாகிவிட்டது. இன்றைக்கு மாப்பிள்ளை தேடும் போது கூட என்ன சொல்கிறார்கள், பிற மத கலாச்சாரத்தில் மாப்பிள்ளை குடிக்கிறாரா? பரவாயில்ல, ஆனால் அக்கேஷனலாக குடித்தா பரவாயில்ல, டெய்லி குடிக்கூடாது. இப்படி வந்து விட்டது. திரைப்படங்களிலே கதாநாயகர்கள் குடிப்பது தவறில்லை என்பதை போன்ற காட்சிகள் அமைக்கப்படுகின்றன.
ஆகவே சூழலிலே மனிதன் மாட்டிக்கொள்கிறான். சிறு வயது பிள்ளைகள் கூட இன்றைக்கு குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே ஒரு சூழலினுடைய தாக்கம், ஓரின சேர்க்கை இன்றைக்கு வடநாடுகளிலே மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக மும்பை, டெல்லி போன்ற நகரங்களில் அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். தேசிய விருது பெற்ற அருந்ததி ராய் அதற்கு சப்போர்ட் செய்யறாங்க, அதுக்கு சப்போர்ட் செய்யறாங்க. ராகுல் காந்தி அதுக்கு ஒப்புதல் தருகிறார். மெரினாவிலும் டெல்லியிலும் பேரணி நடத்துகிறார்கள். பேரணி நடத்தி இந்த கேடு கட்ட விஷயத்தை முதல் பக்கத்திலே பத்திரிகைகள் போடுகின்றன. ஆகவே ஒரு வெட்கமில்லாத சமுதாயத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஆகவே வரலாற்றில் நல்லவர்களாக மாறியவர்கள் நல்ல சூழலால் தான் மாறினார்கள் என்பது நிதர்சன உண்மை. வரலாற்றில் மோசமாக மாறியவர்கள் கெட்ட சூழலால் தான் மாறினார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மைதான். ஆக ஒருவன் நல்லவனாக வாழ்வது அவனுடைய பண்பாக இருந்தாலும் நண்பர்கள், கெட்ட சவகாசங்கள், அந்த சூழல் அவனை மாற்றிவிடுகிறது. இதற்கு உதாரணமாக உமைத் இப்னு அபிசலத் என்பவருடைய வரலாறு உண்மையிலே நமக்கு ஒரு பாடமாக அமைகிறது. வலீத் இப்னு உத்பா என்று சொல்லக்கூடிய படவருமான அவரும் இந்த உபைத் என்று சொல்லக்கூடிய உமையாவும் மக்காவில் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். ஒரு சூழல் எப்படி நல்லவனை கூட கெட்டவனாக மாற்றிவிடுகிறது என்பதற்கு இந்த வரலாறு மிக முக்கியமானது. இந்த உமையாவும் வலீத் இப்னு உத்பாவும் மிக நெருங்கிய தோழர்கள் மக்காவில். வலீதுக்கு வியாபாரம் நிமித்தமாக வெளியூருக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. உமையாவை அழைத்து சொல்கிறார், நான் வெளியூருக்கு செல்கிறேன், வருவதற்கு சில நாட்கள் ஆகும் என்று. இப்பொழுது உமையா தனித்து விடப்படுகிறார். ஒரு நெருங்கிய நண்பனின் இல்லாத போது அவர் தனித்து விடப்படுகிறார். அந்த நேரத்தில் வேறு நண்பரின் தேடுதல் இயற்கையாக அவருடைய உள்ளத்தில் வருகிறது. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி அந்த மக்கா நகரில் ஆரம்ப கட்டத்தில் இந்த இஸ்லாமிய பிரச்சார பணிகளை செய்கிறார். இறைவன் ஒருவன் தான் என்ற அந்த பிரச்சார பணியை செய்யும் போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உபதேசங்கள், செயல்கள், நடவடிக்கைகள் இந்த உமையாவின் உள்ளத்தை கவர்ந்து விடுகின்றன, ஈர்த்து விடுகின்றன. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பழைய நண்பரை மறக்க தொடங்குகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்க தொடங்குகிறார். ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது எல்லாம் உண்மைதான், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலைக்கும் வந்துவிடுகிறார். நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அவரிடம் வெளிப்படையாக கேட்டு விடுகிறார். அப்போது உமையா சொல்கிறார், ஒரு நாள் அவகாசம் தாருங்கள் நாயகமே, ஒரே ஒரு நாள் எனக்கு அவகாசம் தாருங்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நாளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். இருவரும் ரசூலுல்லாவும் கேட்டுவிட்டு சரி என்று இருவரும் சென்று விடுகிறார்கள். துரதிருஷ்டவசமாக அன்றைய இரவு வியாபாரத்துக்கு சென்ற வலீத் திரும்பி வந்து விடுகிறார். எனவே பிரிந்தவர்கள் கூடுகிறார்கள். இரவு முழுவதும் உட்கார்ந்து இருவரும் பேசுகிறார்கள். நான் இல்லாத போது என்னென்னலாம் நடந்தது சொல்லு என்று சொல் கேட்கிறார். எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு, நாளை நான் இஸ்லாத்தை ஏற்கப் போகிறேன், முஹம்மதுடைய சபைக்கு சென்று நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று அந்த உமையா சொன்னவுடன் இவருடைய நண்பருக்கு முகம் சிவந்து விடுகிறது. கோபத்தின் உச்சிக்கே வந்து விடுகிறார் வலீத். அவர் சொல்கிறார், எனது நட்பு உனக்கு தேவையா, இல்லை இந்த முஹம்மதுடைய நட்பு தேவையா, இப்பொழுதே முடிவு செய், இப்பொழுதே முடிவு செய் என்று சொல்கிறார். எனது நட்பு வேண்டுமென்றால் நீ முஹம்மதுடைய நட்பை விட வேண்டும். அப்பொழுது உமையா சொல்கிறார், எனக்கு உன்னுடைய நட்பு தான் வேண்டும் என்று சொல்கிறார். என்னுடைய நட்பு வேண்டுமென்றால் நான் சொல்வதை போல் நீ செய்ய வேண்டும், நாளை நீ முஹம்மதுடைய சபைக்கு சென்று நான் சொல்வதை போல் செய்வாயா என்று கேட்டார். என்ன செய்ய வேண்டும் சொல் என்று உமையா கேட்டார். நாளை நீ எல்லோரும் இருக்கும்போது அந்த சபைக்கு சென்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்துக்கு நேராக நீ காரி துப்ப வேண்டும் என்று சொன்னார். இவ்வாறு செய்தால் மட்டுமே என்னுடைய நட்பு நிலைக்கும், கிடைக்கும் என்று சொன்னார். ஆகவே நாளைக்கு இஸ்லாத்திற்கு வர வேண்டிய உமையா பெருமானாருடைய சன்னதிக்கு சென்று அவருக்கு நேராக காரி துப்புகிறார். பின்னர் ஒரு மோசமான, மிக மிக மோசமான ஒரு மனிதராக அவர் மாறுகிறார் என்பது வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் கொடுக்கப்பட்ட பெரும்பாலான துன்பங்களுக்கு இந்த உமையாதான் காரணமாக இருந்தார். பெருமானாருடைய
பிடரியிலே நாற்றம் எடுக்கின்ற அந்த ஒட்டகத்தின் குடலை போட்டது, பாறாங்கல்லை தூக்கி போட்டது, தூக்கி வைத்தது, நஜ்ரான் தேசத்துடைய கரடு முரடனான துண்டால் பெருமானாருடைய கழுத்தை போட்டு இறுக்கி மூச்சு விட முடியாமல் அவரை முட்டுக்காலில் விழ வைத்தது. இவையெல்லாம் உமையாதான் செய்தார். ஆகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தவர் ஒரே ஒரு நாள் அவகாசத்தில் ஒரு மோசமான தன்னுடைய நண்பரின் பேச்சை கேட்டு அவர் மிக மோசமான மனிதராக அவர் மாறிவிட்டார். ஆகவே நாம் வாழும் காலத்தில் நம்முடைய சூழலை நல்ல சூழலாக நாம் மாற்ற வேண்டும். ஆகவே வரலாறை நாம் படிக்கின்ற போது இந்த சூழல் நல்ல சூழலுக்காக தன்னையே தியாகம் செய்த சஹாபாக்களை கூட நாம் பார்க்கிறோம். தங்களே தியாகம் செய்த சஹாபாக்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் பேசிக் கொண்டிருக்கிறார், ஒரு சஹாபி வருகிறார், எனக்கு தண்டனையை கொடுங்கள் என்று சொல்லும்போது நபிகள் நாயகம், நீ போய் பாவ மன்னிப்பு கேளு, உனக்கு என்ன தண்டனை என்று சொல்லும்போது, இல்லை நான் தவறு செய்துவிட்டேன், பெரும் பாவம் செய்துவிட்டேன், விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று சொல்லுகிறார். ரசூல்லாவுக்கு முகம் மாறிவிட்டது. உடனே சஹாபாக்களிடம் சொல்லி அவரு ஏதாவது அவருக்கு மூளை ஏதாவது குழம்பி விட்டதா, மனநிலை சரியில்லையா என்பதை கேளுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். சஹாபாக்கள் அவரிடம் பேசிவிட்டு, இல்லை அவர் நல்ல மனநிலையில் தான் இருக்கிறார் என்று சொல்லும்போது, நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், இந்த உலகத்திலேயே அதுக்கான தண்டனையை நான் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன், மறுமையில் நான் இறைவனிடத்திலே அவமானப்படுவதற்கு தயாராக இல்லை, எனக்கு தண்டனை தாருங்கள் என்று சொல்லும்போது அவருக்கு கல்லால் அடித்து தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த சூழல் நல்ல சூழலாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். அதே போன்று ஒரு பெண்மணி சஹாபா ரசூல்லாவிடம் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், எனக்கும் அந்த சஹாபாக்கு கொடுத்ததை போன்ற தண்டனை கொடுங்கள் என்றார். அந்த சஹாபாக்கு என்ன பொறுக்குவியலா கொடுத்தார் ரசூல்லா? இல்லையே, அந்த காலத்தில் ஜெயிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, சாட்சிகள் எதுவும் இல்லை. நான் சாட்சியோடு வந்திருக்கிறேன், நான் கர்ப்பிணியாக இருக்கிறேன், அந்த கல்லால் அடித்து கொடுக்கின்ற துன்பத்தை நேரிலே பார்த்துவிட்டு அவர் வந்து சொல்கிறார், எனக்கும் இது போன்ற ஒரு தண்டனையை கொடுங்கள். அப்பொழுது நாயகம் கண் கலங்கி விடுகிறார். நீ கர்ப்பமாக இருக்கிறாய், நீ குழந்தையை பெற்றெடுத்து வா என்று சொல்லி அனுப்புகிறார். ரெண்டு வருஷம், ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப கரெக்டாக வராங்க. எந்த ஜெயிலும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை, ஆனால் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள். அப்பொழுது உனக்கு உன்னுடைய குழந்தைக்கு நீ பால் ஊட்ட வேண்டுமே, ரெண்டு வருடம் கழித்து வா என்று மீண்டும் சொல்லப்படுகிறது. மீண்டும் வருகிறார். அவ்வாறே அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. ஆகவே அந்த சூழல் நல்ல சூழலாக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிரே தியாகம் செய்கிறார்கள். ஆகவே இது போன்ற விஷயங்கள் மிக முக்கியமானவை நம்மளுடைய வாழ்க்கைக்கு. உமர் அலியல் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்தில் யமன் தேசத்தில் ஒரு பெண் இருந்தால், ஒரு குமரி பெண் சந்தர்ப்ப சூழலின் காரணமாக ஏதோ ஒரு தவறு செய்து விடுகிறார். எனவே அவருடைய குடும்பத்தினர் மிகுந்த வருத்தத்திற்கு ஆளாகிறார்கள். அந்த பெண் தவறு செய்து விட்டாலே என்று நினைத்து தற்கொலை செய்ய போகிறார். பிறகு அந்த பெண்ணை காப்பாற்றுகிறார்கள். பின்னர் அந்த பெண்ணை தன்னுடைய பெரியப்பா மூலமாக மதினாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். மதினாவில் உமர் ரஸியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி சூழலில் இருந்த அந்த பெண் நல்ல பெண்ணாக, நல்ல சூழலில் இருந்த அந்த பெண் நல்ல பெண்ணாக மாறுகிறாள். எந்த அளவுக்கு என்றால் தஹஜ்ஜுத் தொழுவது, தன் அருகாமையில் உள்ள மக்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுப்பது, குரானை மனனம் செய்வது, பிற மக்களுக்கு உதவுவது என்று தன்னளவில் மிகப்பெரிய மாற்றம் அந்த பெண்ணிடத்திலே வந்துவிடுகிறது. அந்த பகுதியில் உள்ள பிற மக்கள் அவளை முன்னுதாரணமாக சொல்கிறார்கள். முன்னுதாரணமாக தன்னுடைய வீட்டில் வளர்கின்ற குழந்தைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும், அந்த பெண்ணை பார்த்தாயா, நீ இருந்தால் அந்த பெண்ணை போன்று நீங்கள் வளர வேண்டும், வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்கின்ற அளவுக்கு அந்த பகுதியில் அந்த பெண் ஒரு முன்மாதிரியாக, ஒரு ரோல் மாடலாக வருகிறார். அந்த பெண்ணை திருமணம் முடிக்க பலரும் போட்டி போடுகிறார்கள். மதினாவில் இப்பொழுது பெரியப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. உடனே உமர் ரஸியல்லாஹு அவர்களிடம் வந்து கேட்கிறார், என்னுடைய தம்பி மகளை பெண் கேட்டு பலரும் வருகிறார்கள், ஆனால் யமன் தேசத்தில் இருக்கும் போது மோசமான நிகழ்வு நடந்துவிட்டது, இந்த மோசமான நடத்தையின் காரணமாக அவள் தவறு இழுத்து விட்டாள் என்று சொல்லி இப்பொழுது சம்பந்தம் முடிக்கும் அந்த வீட்டாரிடம் அந்த பழைய விஷயங்களை சொல்லி மனம் முடிக்க வேண்டுமா அல்லது மறைக்க வேண்டுமா என்று கருத்து கேட்க வருகிறார். ஹஸ்ரத் உமர் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்,
நீங்கள் பழைய நினைவுகளை மக்களிடத்தில் சொன்னால் நான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன், தண்டனை தருவேன் என்று சொன்னார். ஆகவே ஒரு சாதாரண பெண்ணை எப்படி திருமணம் செய்து கொடுக்கிறோமோ அப்படி நீங்கள் திருமணம் செய்து கொடுங்கள். பழைய நினைவுகளை, பழைய சம்பவங்களை அந்த பெண்ணிடத்திலோ, அவள் மனதிலோ, சம்பந்தம் பேச வருபவரிடத்திலோ நீங்கள் சொல்லக்கூடாது, எடுத்து கூறக்கூடாது. அந்த பெண் திருமணம் முடிக்கப்பட்டு மிகச்சிறந்த பெண்ணாக வாழ்ந்தார். ஆக மதினா என்பது ஒரு நல்ல சூழலை கொண்ட ஒரு பூமியாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. ஆகவே அந்த இடத்தில் மோசமான அந்த நிலையில் வந்தபோது கூட அந்த பெண் நல்ல கண்ணியமிக்க பெண்ணாக மாற்றப்படுகிறாள். பொதுவாக நாம் மக்களை கேட்டு பாருங்கள், ஏங்க தொழுவில், ஏங்க நீங்கள் வந்து இஸ்லாமிய முறைப்படி நீங்கள் வாழவில்லை என்று, ஏன் சரியாக நீங்கள் நோன்பு பிடிக்கவில்லை என்று கேட்டு பாருங்கள். அது யாருங்க தொழுகிற, யாருமே தான் இப்போ தொழுவுறது இல்லையேங்க, அது நோன்புலாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி கொண்டே இருப்பார்கள். ஆகவே வெற்றியாளர்கள் காரணங்களை சொல்ல மாட்டார்கள், காரியங்களை செய்வார்கள். ஆகவே சூழலை காரணம் காட்டி தன் பக்கம் உள்ள நியாயத்தை அவர்கள் சொல்வார்கள். பணியின் நிமித்தமாக என்னால் தொழ முடியவில்லை என்று இவர்கள் சொல்வார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் இறைவன் நாளைக்கு உங்களிடத்திலே கேட்கப்படும் போது இப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் இருந்தது என்று சொல்லி அவனிடத்திலே நாம் தப்பிக்க முடியாது. ஆகவே இதனை நாம் சந்திக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். ஆகவே நீங்கள் வாழும் இடத்தில் நல்ல சூழலை உருவாக்குவது உங்கள் மீது கடமை. அல்ஹம்துலில்லா, உஹது போர்க்களத்தின் போது முஸ்லிம்களுக்கு சிறிய பின்னடைவு ஏற்பட்டது. அதாவது 70 மேற்பட்டவர்கள் அங்கே ஷஹீதானார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பல் உடைக்கப்பட்டது, அது ஒரு பின்னடைவு தான், ஆனால் தோல்வி அல்ல. இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அபுபக்கர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து இந்த உஹது மலையின் மீது ஏறிக்கொண்டு மலையை பார்த்து சொன்னார்கள், இந்த உஹது மலை, இந்த மலை நம்மை நேசிக்கிறது, நாமும் இதனை நேசிக்கிறோம் என்று சொன்னார்கள். சகோதரர்கள் சற்று யோசித்து பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலையை பார்த்து இப்படி சொல்கிறார்கள். மலை என்பது ஒரு ஜடப்பொருள் இல்லையா, ஒரு உயிரற்ற கல். அந்த மலையை பார்த்து ஒரு சமூகத்திடம் இப்படி சொல்கிறார்கள் என்றால் என்ன காரணம் தெரியுமா? உஹதிலே ஏற்பட்ட அந்த பின்னடைவு, உஹதிலே ஏற்பட்ட அந்த காயங்கள், உஹதிலே ஏற்பட்ட அந்த ஷஹீதுகள் இந்த மலையை காரணம் காட்டி தன்னுடைய தோல்விக்கு தாம் தான் காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த மலை நம்மை நேசிக்கிறது என்று சொன்னார்கள். ஆகவே மனிதனுடைய இயல்பு அதானே, இந்த மலையால தான் நாங்கள் வந்து தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, காரணங்களை காமிப்பார்கள். அப்படி காரணம் காண்பிக்க கூடாது. இந்த மலையால் நாங்கள் தோற்கவில்லை, நம்முடைய தோல்விக்கு நாம் தான் காரணம் என்கிற அந்த நிலையை, அந்த மனோபாவத்தை அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொன்னார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். சூழலை குற்றம் சொல்லி கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்றால் மறுமையில் நாம் இறைவனுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லித்தந்த உபதேசங்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆகவே சூழல்களை நாம் ஒருபோதும் காரணங்களை காண்பித்து நாம் தப்பித்து கொள்ள முடியாது. ஆகவே நல்ல சூழலை உருவாக்குவதற்காக நாம் நம்முடைய நேரம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய அறிவு, நம்முடைய கல்வி, நம்முடைய தியாகம், நம்முடைய பொருள் எல்லாவற்றையும் நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆகவே கடைசியாக உயிர் என்பது கடைசியாக, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாலே மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஃபிரு